ஹலோ மக்களே, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்களும் பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா, டெரரா. அது வேற யாரும் இல்ல, நம்ம பைய ராயப்பன் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஆபீஸ்ல சும்மா உட்காந்துருந்தேன். சோ என்னடா வீடியோ போடுறது, சோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம், மறுபடியும் பழைய மாதிரி வரலாம் அப்படின்ட்டு என்னடா கண்டன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தேன். அப்பதான் தெரிஞ்சது இவருக்கு பிஆர் குள்ள இருக்கானுங்க. ஆஹா, திக்கிட்டானுங்க செவனானுங்க சொல்லிட்டு உள்ள கம்பிட்டேன். இப்ப என்னடா பிளான் இருக்கு நீ? அது ஒண்ணு இல்ல, இவனுக்கு எப்படி விளையாடுறானு உங்களுக்கு காட்டணும். பாத்தீங்களா, நாலு பேர் இப்படித்தான். இவனு என்ன பண்ணுவானுங்கன்னா, ராயப்பன் ஒரு சைடு ஓடி போயிடுவான். அது எப்படின்னா, அது ஒரு சோலா பீஸ்னு வச்சுங்களேன், பாடுக்கே சம்பந்தமே இல்லாத மாதிரி ஓடிட்டு இருப்பான். ஆனா ஏடாவது கில் அடிச்சு ஒரு 10 கிலோ 15 கிலோ கொண்டு வந்துடுறான். அந்த ப்ளூ டைட் பையன் என்ன பண்ணுவானா, கொஞ்சம் புத்திசாலியான பையன். இந்தந்த இடத்துல இப்படி இப்படி ஆகணும், இப்படி இப்படிலாம் பண்ணால் மேட்ச் கொஞ்சம் ஸ்லோவாக போகும் அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால என்ன பண்ணுவோம்னா, டீமை கொஞ்சம் லீட் பண்ணுவான் எப்போவுமே. இங்கிட்டு போடா இங்கிட்டு போடா அப்படின்னு நம்ம ராயப்பன் வந்துட்டு ஒரு அவசரம் கொடுக்க, அது மேடம் எப்படி சொல்றதுதான் இதை இப்போ பார்த்தீங்களா, இப்போ சென்னை பேர் எடுத்துட்டாப்புல. இப்போ பாருங்கள், இந்த இடத்துலலாம் நான் எப்படின்னா, பெரிய பயிருக்கு முடிச்சிருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு தெளிவாக தான் இருந்தேன். இவன் ஸ்னைப்பர் எப்போ கையில் வச்சுருந்தானா, அப்பயே முடிஞ்சு போச்சு. இவனுக்கு அவ்வளோதான், ஊற்றி முடுக்கு பையா அப்படின்ட்டு இப்போ சுவிச் பண்ணுவான். திடீர்னு ஸ்னைப்பர் எடுத்துட்டு கையில எப்படி பாட்டி கொண்டுட்டான். அட அடிச்சு முடியா, சரி எம்பி பாட்டி தானே டோப்புரா தானே அடிச்சிடும் அப்படின்னு நினைச்சா, அட அடி வாங்கி போட்டானுங்க மக்கா. இது என்னன்னு தெரியல, தொப்புள் குடியாடி இவங்க சுத்திக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலா இந்த ஸ்குவாட் இவனுங்களை அடிச்சிடும், மூணு பேருமே டவுன் பண்ணி விட்டுரும். எங்க ப்ளூ டைட் இருந்தாலும் என்ன பண்ணுன்னு ரிவே பண்ண ஆச்சு. சுட்டி கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா, இப்பதான் சுட்டி மொதல் கேம் பிளே பாக்குறேன். பட் ஓரளவு நல்லாவே ஆடினான். எங்க டைட்டன் என்ன பண்ணிட்டான், போயிட்டு ரிவே பண்ண போயிட்டான். ஆனா இவனை செக் பண்ணிட்டு இருந்தேன், வசந்த ஜிடி வச்சிருந்தேன். இவன் எவன்டா அது திருட்டு ஓடுறதுன்னு பார்த்தா, அது மறுபடி ராயப்பந்தா அது, அட பைத்தியக்கார பயில அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு முடிச்சிட்டானே. அந்த ரியல் ஜேடின்னு இருக்கான் ஸ்குவாட் வந்து, எங்க ஸ்குவாட முடிச்சிட்டு ஃபுல்லா முடிச்சுட்டு, சரி இவனுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, டைட்டன் செத்துறான்னு பார்த்தா ஹீலிங் ஸ்கில் வச்சிருந்தான். சரி போயிட்டு ரிவே பண்ணிவிட்டோம், மொத்தத்துக்கும் முத தடவை தூக்கி விட்டான். இப்போ வரண்ட ஆண்டின்னு ஒரே குறையாக குதிக்கிறானுங்க, அதே இடத்துல தான் குதிப்பானுங்க எப்போவுமே. இவனுங்கள்ட்ட இருக்கிறது அதுதான், ஒரு இடத்துல டவுன் ஆகிட்டாங்கன்னா மற்ற இடத்துல போக மாட்டானு, அதே இடத்துக்கு தான் போவானுங்க. இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. நான் தான் சொல்லலை அதே இடத்துல இறவானுங்கன்னு, பார்த்தியா ராயப்பா அதே இடத்துல இறங்கிட்டான். இப்போ என்னன்னா, அவனுக்கு கன்று வேணும், கன்று கிடைக்கலனா அவ்வளோதான், அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். நல்ல ஒரு ஷார்ட் ரேஞ்சுக்குன்னு ஒரு லாங் ரேஞ்சுன்னு அவன் கண்ணு கைக்கு கிடச்சி அவன் எங்கிட்ட இருந்தாவது பொறிக்கிடுவான், எடுத்துறான். அவன் எவ்வளோதான் முடிச்சு விட்றான், எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போட்டு மண்டை கழுவி விட்றான். நீங்கள் அவன் போய் பார்த்தா ஐயோ ஐயோ திறத்து திறத்தி அடிக்கிறானு ராயப்பனைய. ஆஹா, போச்சு முடிச்சு விட்டியும் போங்க நினச்சா, இங்கே சுற்றி ஏதோ வித்தை காட்டிகிட்டு இருந்தான். இங்கிட்டு போனா அங்கிட்டு போனா அங்கிட்டு வந்தான் இங்கிட்டு வந்தான் அந்த ஒரு அவனுக்கு தெரியல. அவ்வளோதான் நீ வேற மாதிரி, ஐயோ என்னடா போச்சு, அவனையும் முடிச்சு விட்டானுங்க. சரி இதே ஸ்குவாட் தான் ரெண்டு தடவை பண்ணானுங்க, மூணு தடவை அடிச்சு முடிச்சு விட்டானுங்க. முடிச்சு விட்டா எப்படின்னா ரெண்டு பேரை கீழே எடுத்துறானுங்க. அடுத்த ஸ்குவாடு வந்துட்டு அந்த பக்கம் போய் இறங்கிட்டானுங்க, இது கீழே போய் இறங்கிட்டானுங்க. நம்ம ப்ளூ டைட்னு ரிவே பண்ணுறான், ரிவே பண்ணுறான், ஒரு நாள் முழுக்க உட்காந்து ரிவே பண்ணுறான். இவனுக்கு சாவாக ரிவே பண்ண, இவனுக்கு சாவாக ரிவே பண்ண. ஸோ நிறைய தடவை செத்துட்டு செத்துட்டு இந்த ரிவே பண்ணதான். இங்கெல்லாம் மறுபடியும் வசந்து டவுனு. இங்கே தான் எங்கள் ராயப்பனோட மூளை, ஒரு கிரேனேடு தூக்கி போட்டானா, கடைசியில் பார்த்தா அந்த நாய் அதில் டேமேஜாக இருக்காது. இருந்தாலும் மீது எங்கள் ராயப்பன் குத்தமில்லை, ஒரு டவுன் எடுத்தான். கடைசியில் பார்த்தா இன்னொருத்த குறுக்கா ஓடி வந்துட்டான். அந்த பாருங்க, அவனையே தான் அது அந்த ஜிபி ரியல் ஜேடின்றதுனால அவன் தான். போன அடியும் வந்தால் ராயப்பனை கீழே அடித்தான், இந்த அடையும் வந்தால் ராயப்பனை கீழே அடித்தான். பைச்சக்கரக்கு முன்னாடியே என் கீழ் அவன் மட்டும் 1v1 மாட்டேனா அவனை பண்டையை கழட்டிடுவான்டா அப்படின்னு மறுபடியும் எங்கேருந்து ப்ளூ டைட்டன் ஓடி வந்தான். ரிவே பண்ணுறதுக்கு எனக்கே வெறுத்துருச்சு, என்னடா இவன் ரிவே பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக டைட்டன் வந்து எப்பவுமே ஒரு மிடில் அட்டாக்கர், எப்படின்னா ரிவே பண்ணுவான், அவ்வளோக்காலம் ரிவே பண்ண மாட்டான், திடீர்னு ஓடி வந்துடுவான், அட போங்கடா அப்படின்னு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சரியான சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராய் இப்போ விறுவிறுன்னு அங்கே ரிவே பண்ணிட்டு இருப்போம் ஒருத்தன் ஹீலிங் மிஷினில், நீங்கள் போய் இறங்குவான், என்ன நடக்கும்னு மட்டும் பாருங்களேன், வரட்டாமே டுருன்னு ஓடி போயிடுவான். யாரும் போச்சே சோன புத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க இருந்தா இவனுங்களை இன்னொரு ஸ்குவாட் அடிக்க ஆரம்பிச்சான். இங்கே ராயப்பன் பறந்து போயிட்டு இருப்பான், யாரிலேயே பொறுத்தறிவானுங்க. அவன் பறந்து போன அந்த நின்று வரட்டாம போய் டொயின்னு ஒன்று வச்சு விட்ருவான். இதோட அவ்வளோதான், எல்லா ஜோனுமே முடிஞ்சு லாஸ்ட் ஜோனுக்கு தான் இருக்கிறது. ப்ளூ டைட்டனு சுட்டி மட்டும்தான் இருக்கான். சுட்டி ஃபோனா அதான் சொன்னல, சுட்டி ஃபோன் யாருன்னு தெரியாது. பட் இருந்தாலும் நல்லா ஆடுற பிளேயரு, இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நல்லா தான் ஆனால், பட் எப்பயுமே நான் பாடல போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம ராயப்பனை ஆல்ரெடி போச்சு புதச்சே விட்டானுங்க, கலரை தோண்டி அப்படி சம்மாதி கட்டி மொழிகிட்டானுங்க அவனை. சரி விடுங்க, அடுத்த மேட்ச்சில் அடுத்த மேட்ச் பிக் பண்ணால் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்தா போட்டு வரேன். அப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு எப்படி சொல்கிறேன்னா, ஜிக்ஜாக்லாம் கொடுத்து தலைவர் இங்கிட்டாங்க மூவ் பண்ணி அப்படிக்கே அந்த கல்லாண்டை ஓடி போடுவார். கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் நீங்களே பாரு, அது மாஸ்டர் தக்கு, அது என்ன கழுவுல இருந்தாலும் சரி கருந்து குள்ள இருந்தாலும் சரி ஒரே வந்தால் ஏற்றுக்கிட்டு. ஸோ வீடியோ அவ்வளோதான் மக்களே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள்.